இதுவரை 12 மாநிலங்களில் மத்திய அரசு கொண்டு வந்த இந்த சட்டங்களை அமுல்படுத்த மாட்டோம் என்று சட்டமன்றத்திலேயே தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறார்கள். இங்கே இருக்கிற அதிமுக மாதிரி மாநில கட்சிகள் இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் தான் ஏறக்குறைய 8-9 மாநிலத்தில், மாநில கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் எப்படி இவற்றை நாங்கள் இந்த சட்டங்களை எல்லாம் அந்த மாநிலத்தில் நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று கொண்டு வந்திருக்கிறார்களோ, அதுபோல் தமிழ்நாட்டை நிறைவேற்றுவதில் மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அதை மதிப்பளிக்கிறதுல என்ன மாநில அரசுக்கு கஷ்டம், ஏன் மத்திய அரசை பார்த்து மாநில அரசு பயப்படுகிறது, இங்கே இருக்கிற அதிமுக அரசாங்கம் மட்டும் என்ன அடிமை அரசாங்கமா, இவங்களுக்கு மட்டும் ஏன் பயம், மோடி அவர்களை பார்த்தா அமித்ஷா பார்த்தா இங்கே இருக்கிற அரசாங்கம் மட்டும் அதிமுக அரசு மட்டும் ஏன் கை கட்டி வாய்ப்பற்றி பயந்து நிற்கிறாங்க. எப்படி இருந்தாலும் ஒரு 8 மாதத்தில் 9 மாதத்தில் தேர்தல் வரப்போகுது, மக்களை சந்திச்சு தான் ஆகணும், தேர்தலை சந்திச்சு தான் ஆகணும். மோடி அமித்ஷாவோட ஆசிரியரோடு இன்னொரு 5 வருஷம் இருக்க முடியுமா? ஆக மக்களுக்கு விரோதமாக ஒரு அரசாங்கத்தை நடத்துறதுல என்ன அர்த்தம் இருக்கு? ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் அந்த மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் 83 வயதான திரு ஃபருக் அப்துல்லா அவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. தொடர்ந்து அவருடைய மகன் முன்னாள் முதலமைச்சர் உமர் அப்துல்லா மற்றும் அங்கு கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர்கள், முதலமைச்சர் உட்பட பல்வேறு அமைப்புகளை சார்ந்து 1000க்கும் மேற்பட்டோர் சிறையிலேயும் வீடுகளிலேயும் சிறை வைக்கப்பட்டுள்ளனர். அவரையெல்லாம் சிறை வைத்துவிட்டு நாடு அமைதியாக இருக்கிறது, ஜனநாயகம் முழுமையாக இருக்கிறது என்பது கேலிக்கூத்து. மற்றவர்களையும் விடுதலை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். கலால் வரியை பெட்ரோல் டீசலுக்கு 3 ரூபாய் உயர்த்தியிருப்பதன் மூலமாக பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்படுவார்கள். இது வாகனங்கள் வைத்திருப்பவர்களை மட்டுமல்ல, எல்லா மக்களையும், சாதாரண அடித்தட்டிருக்கிற ஏழை மக்களையும், அத்தியாவசிய பண்டங்கள் போன்றவற்றுடைய விலை உயர்வால் பெரிதும் பாதிக்கும். வேலை வாய்ப்பு கிடையாது, 1 கோடி பேருக்கு மேலே தமிழ்நாட்டிலேயே வேலை கிடையாது, தொழில் கிடையாது, ரியல் எஸ்டேட்டோ பிஸ்னஸோ எல்லாமே வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால் மக்களுடைய வாங்கும் சக்தி இல்லாத சூழலில், மக்களுடைய வருமானம் உயராத சூழலில், அவர்கள் தாங்கும் சக்திக்கும் மேற்பட்ட அளவிற்கு மேலும் மேலும் வரி உயர்வுகளை செய்வதும் விலைவாசி ஏற்றுவதும் பொதுமக்களுக்கு விரோதமாக இந்த அரசு செயல்படுகிறது என்பதையே மத்திய அரசு செயல்படுகிறது என்பதையே மத்திய அரசுடைய செயல்பாடு காட்டுகிறது. எனவே இந்த விலை உயர்வை உலக அளவில் கச்சா எண்ணெயினுடைய விலை குறைந்த பிறகும் இங்கு மட்டும் டீசல் பெட்ரோலை பீரியாடிக்கெல்லாம் அப்போதைக்கு அப்போது ஏற்றிக்கொண்டே இருப்பது ஒரு சடங்காக மாறிவிட்டது. பக்கத்தில் இருக்கிற சின்ன நாடுகளில் கூட ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் இந்த மாதிரி வந்து மேற்குவங்க எங்கேயுமே வந்து மற்ற அண்டை நாடுகளில் வந்து இந்த அளவுக்கு விலை உயர்வு கிடையாது. இங்கே வந்து இப்போ 75-76 ரூபா விற்குது, உண்மையாக வந்து 45-50 ரூபாய்க்கு மேலே விற்க வேண்டிய அவசியம் கிடையாது. எனவே இவற்றையெல்லாம் மத்திய அரசு பரிசீலிக்க வேண்டும், இதுபோல் அடிக்கடி விலை உயர்வு செய்வதை நிறுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். இதுவரை 12 மாநிலங்களில் மத்திய அரசு கொண்டு வந்த இந்த சட்டங்களை அமுல்படுத்த மாட்டோம் என்று சட்டமன்றத்திலேயே தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறார்கள். இந்த 12 மாநிலங்கள்லையும் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிற மாநிலங்கள் கிடையாது, 2-3 மாநிலங்கள் தவிர மற்ற மாநிலங்கள்லாம் இங்கே இருக்கிற அதிமுக மாதிரி மாநில கட்சிகள் இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் தான் ஏறக்குறைய 8-9 மாநிலத்தில், உதாரணமாக மேற்கு வங்கத்தில் வந்து மம்தா பானர்ஜியிலேருந்து, பீகாரில் நிதிஷ்குமார்லேருந்து, இவங்கெல்லாம் வந்து காங்கிரஸ் கிடையாது,
காங்கிரஸ் அல்லாத மற்ற மாநிலங்களில் மாநில கட்சிகள் ஆடக்கூடிய மாநிலங்களில் எப்படி இது இவற்றை நாங்கள் வந்து சட்டங்களை எல்லாம் அந்த மாநிலத்தில் நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று கொண்டு வந்திருக்கிறார்களோ அதுபோல் தமிழ்நாட்டிலையும் நிறைவேற்றுவதில் மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அதில் மதிப்பளிக்கிறதுல என்ன மாநில அரசுக்கு கஷ்டம்? ஏன் மத்திய அரசை பார்த்து மாநில அரசு பயப்படுகிறது? இப்போ மற்ற மாநிலங்கள்லாம் துணிச்சலாக வந்து அந்த மாநிலங்களில் சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்ற போது இங்கே இருக்கிற அதிமுக அரசாங்கம் மட்டும் என்ன அடிமை அரசாங்கமா? இவங்களுக்கு மட்டும் ஏன் பயம்? மோடி அவர்களை பார்த்தா இல்லை அமித்ஷாவை பார்த்தா இங்கே இருக்கிற அரசாங்கம் மட்டும் அதிமுக அரசு மட்டும் ஏன் கை கட்டி வாய்ப்பற்றி பயந்து நிற்கிறாங்க? எப்படி இருந்தாலும் இன்னும் ஒரு 8 மாதத்தில் 9 மாதத்தில் தேர்தல் வரப்போகுது. மக்களை சந்திச்சு தான் ஆகணும், தேர்தலை சந்திச்சு தான் ஆகணும். மோடி அமித்ஷாவோட ஆசிரியரோடு இன்னொரு 5 வருஷம் இருக்க முடியுமா? மக்கள் வாக்களிக்க மாட்டாங்களே. ஆக மக்களுக்கு விரோதமாக ஒரு அரசாங்கத்தை நடத்துறதுல என்ன அர்த்தம் இருக்குது? ஒரு ரெஃபரண்டம் மாதிரி நடத்தட்டும். இந்த புதுசாக கொண்டு வந்திருக்கிற இந்திய குடியுரிமை திருத்த சட்டமாக இருக்கட்டும், ரிஜிஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து மக்கள் ஏற்கிறாங்களாங்கிறத ஒரு அரசாங்கம் கையில் இருக்குல்ல, மக்களுடைய கருத்துக்களை தெரிந்து கொள்ள ஒரு ரெஃபரண்டம் நடத்தட்டுமே. கண்டிப்பாக மக்கள் விரோதமாக இருக்காங்க, எல்லா இடங்களையும் போராட்டம் நடக்குது. இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, எல்லோரும் தான் போராடுறாங்க. இல்லை இவற்றையெல்லாம் மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு தமிழ்நாடு அரசு செயல்பட வேண்டும். ஏங்க, எந்த கட்சிக்கு யார் தலைவராக இருக்கணுங்கிறது அந்தந்த கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் நிர்வாகிகள் முடிவு செய்ய வேண்டிய விஷயம். அதனால் இந்த கட்சியில் இந்த ஜாதி இருக்காங்க, அதனால் இந்த கட்சியில் அந்த ஜாதி ஏன் போடலைங்கிறதெல்லாம் இது விதண்டாவாதமான கேள்விகள். அது வந்து அது அகில இந்திய கட்சிகளில் அதே மாதிரி ரொட்டேஷனாக பல பேர் இருந்திருக்காங்க. இப்போ காங்கிரஸ் கட்சியில் எத்தனையோ தலித் தலைவர்கள், இது முதல் முறை இப்போ பிஜேபியில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் போட்டிருக்காங்களே. ஏன் காங்கிரஸில் இதுக்கு முன்னால் இளைய பெருமாள்லாம் என்ன கட்சி, என்ன சமுதாயத்தை சேர்ந்தவர்? தக்கன் என்ன சமுதாயத்தை சேர்ந்தவர்? ஆக அகில இந்திய கட்சிகளுடைய தலைமைகளில் மாநிலத்தில் ஒரே தலைவர் இருக்கிறது இல்லை, மாற்றி மாற்றி வர்றாங்க. அதனால் பல்வேறு சமுதாயங்களுக்கு சான்ஸ் கிடைக்கிற சந்தர்ப்பம் கிடைக்கக்கூடிய அந்த சூழலில் மாற்றி மாற்றி போடுறாங்க. மாநில கட்சிகள் வந்து ஒரு தலைவரை பின்பற்றி தான் நடக்கும். அதுக்காக அந்த தலைவரை ஏன் மாற்றலை? அதில் ரொட்டேஷனில் எல்லா ஜாதியை சார்ந்தவங்களையும் மாநில கட்சிகளில் எந்த மாநிலத்தில் போட்டுட்ருக்காங்க? எந்த கட்சியில் போட்டுட்ருக்காங்க? மாநில கட்சிகளில் ரொட்டேஷனில் இந்தியாவில் இருக்கிற எந்த கட்சியில் பல்வேறு ஜாதிகளுக்கும் மதங்களுக்கும் எல்லாம் வாய்ப்பு கொடுக்க முடியாது. அது ப்ராக்டிக்கலாக சாத்தியக்கூறு இருக்காது. மாநில கட்சிகள் ஒரு தலைமையை வந்து முன்னிறுத்தி தான் நடக்கும். அந்த தலைமைக்கு என்ன ஜாதின்னு பார்க்க வேண்டியதில்லை, அந்த தலைமையை அந்த கட்சி ஏற்றுக்கிறதான் தான் பார்க்கணும். அப்படி கட்சி ஏற்றுக்கிறவங்க அந்த கட்சியில் தலைமையாக இருந்து நடத்துகிறாங்க. இது இந்த அகில இந்திய கட்சியில் அப்படி போட்டிருக்காங்களே, ஏன் மாநில கட்சியில் ஏன் போடலைன்னு கேட்குறது சும்மா இது வேணும்னு குழப்பத்தை விதண்டாவாதமான வாதங்களை உண்டாக்குறதுக்கு பயன்படுமே தவிர அந்த கேள்விகளில் நியாயம் கிடையாது. வந்து சரி, அவர் 3-4 பாயிண்ட் அவர் சொல்லியிருக்காரு, தான் நண்பர் ரஜினிகாந்த் அவர் சொல்லியிருக்கிறாரு. மக்களிடத்தில் இதுக்கான பதிலை எதிர்பார்க்குறேன், மாற்றங்களை எதிர்பார்க்குறேன், எழுச்சியை எதிர்பார்க்குறேன்னு சொல்லியிருக்காரு. அது மாற்றங்கள் வருதா வரலையா, வந்த பிறகு அவருக்கு என்ன ஃபீட்பேக் கிடைக்குது, அதுக்கு பின்னாடி அவர் வர்றதுக்கு முடிவு பண்ணுறாரா, அரசியலுக்கு வரலேன்னு முடிவு பண்ணுறாரா, இதெல்லாம் வந்து நண்பர் ரஜினிகாந்த் அவர்கள் மட்டுமே எடுக்கக்கூடிய முடிவு. அவர் சொல்கிறதுக்கெல்லாம் நண்பர் தான், அதுக்காக நான் ஒன்று ஒன்றுக்கும் அவருக்கு வந்து அதில் வந்து அதுக்கு அர்த்தங்கள்லாம் பொழிப்புறையெல்லாம் சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தான் பெஸ்ட் ஜட்ஜ் டு டிசைட் எனி திங் ஃபார் ஹிம். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் தான் முடிவு செய்யணும். அவருடைய கருத்துக்களை சொல்லியிருக்காரு, மக்களுடைய கருத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மேலே என்ன செய்ய போகிறாருன்னு அவர் தானே சொல்லணும். அது நம்ம எப்படி ஜோசியும் சொல்ல முடியும், அதில் கேசியும் சொல்ல முடியும், என்ன செய்கிறாருங்கிறத ஆரம்பிக்கிறாரா இல்லையாங்கிறத நண்பர் ரஜினிகாந்த் அவர்கள் தான் சொல்ல வேண்டும், அவர் தான் சொல்லுவார். அதை பற்றி நான் ஒன்றும் கருத்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், நான் என்னுடைய நண்பர், 15 வருஷமாக நண்பர். அதனால் எங்கள் வீட்டு எல்லா கல்யாணத்துக்கும் வந்திருக்காரு. நான் இப்போ மட்டும் இல்லை, இப்போ அடிக்கடி அப்போ கல்யாணங்களில் பொது நிகழ்ச்சிகளில் அடிக்கடி சந்திச்சுட்டு தான் இருக்கோம். ரெண்டு பேர் அரசியல் சம்மந்தம் உடையவர்கள் ரெண்டு பேர் சந்திக்கவே கூடாது அப்படின்னு ஒன்றும் கிடையாது. சந்தித்தா அரசியலில் வந்து வேறு உள்நோக்கத்தோடோ அல்லது அதுக்கு காரணங்களையோ கற்பித்து கொண்டிருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது.
இது வந்து நட்பு ரீதியான சந்திப்பு நான் சந்தித்தது.